ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபோட்டோஷாப் டுட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சர்க்கிள் எஃபெக்ட். நிறைய பேர் இதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எப்படி இந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஈஸியான வழியில் தமிழ்லேயே உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான இமேஜை அதில் எடுத்துக்கோங்க. நான் இந்த இமேஜை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பேக்ரவுண்டை கட் பண்ணணும். நான் ஏற்கனவே இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களை கட் பண்ணுறது எப்படின்னு தெரிலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபைலில் போய் நியூ ஷார்ட்கட் கண்ட்ரோல் என் எடுத்திங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் ஹைட்டையும் விட்த்தையும் 10:10, அதாவது 10:10 பேனர் அடிப்பாங்களா அந்த மாதிரி 10:10 வச்சுக்கோங்க. நான் ஒரு குத்து மதிப்பான சைஸ் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பெட்டராக வேறு சைஸ் கிடச்சினாலும் அதை நீங்கள் வச்சுக்கலாம். கீழே பேக்ரவுண்டுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் அது கொடுத்துவோங்க, ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஓகே, இப்போ புது லேயர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு, அதை எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜை மூவ் டூல் எடுத்து வி ஷார்ட்கட்டு மூவ் டூல் எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அந்த புது லேயரில் தூக்கி செட் பண்ணுறங்க. சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. லேயரோட சைஸ் சரியில்லை அப்படிங்கிறதுனால அந்த லேயரை செலக்ட் பண்ணி கிராப் டூல், அதாவது சி ஷார்ட்கட்டு கிராப் டூலை எடுத்து நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணி வச்சுக்கணும். எந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக க்ராப் பண்ணி முடித்ததும் மேலே இருக்க லேயரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படியே ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் முடிச்சுட்டு பெருசு பண்ணிங்கன்னா நம்ம தேவையான அளவு பெருசாக பண்ணிக்கலாம். அதனால சென்டரில் வச்சு உங்களுக்கு எந்த அளவு தேவையான சைஸ் இருக்கோ அந்த மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. அடுத்து டிக் பண்ணிட்டு கீழே இருக்க லேயர் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கனால அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும். அதுக்காண்டி கீழே இருக்க அந்த ரவுண்டை கிளிக் பண்ணி கிரேடியன்ட், கிரேடியண்ட்டில் பிளாக் அண்ட் ஒயிட். அடுத்து கலரை மாற்ற போகிறோம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ன்றிருக்கலாம், அதில் பிளாக் கலருக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா கலர் கலர் கொடுத்துட்டு அந்த ஷர்ட்டோட கலர் க்ரீன் கலரில் இருந்ததா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தா ஒயிட் கலரை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பேண்ட் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, ப்ளூ கலர் பேண்ட்டு அந்த கலர், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேடியண்ட்டாக ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதனால் ஓகேவா. அடுத்து ரேடியல் ஸ்டைலில் ரேடியல் கொடுத்துட்டு ஸ்கேலில் உங்களுக்கு எந்த சைஸ் பெர்ஃபெக்டாக இருக்கோ அந்த சைஸை வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறமா ரிவர்ஸ் அதையும் டிக் பண்ணி விட்ருங்க. அது வேண்டாம்னாலும் எடுத்து விட்ருங்க. இப்போ பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பேக்ரவுண்ட் ரெடியாகிருக்கு. இருந்தாலும் இந்த கலர் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால ஹியூமன் சிச்சுவேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ஓப்பன் பண்ணி அந்த உருவாகிருக்க ஒரு லேயரை கீழே எடுத்து விட்டுருக்குங்க. அதுக்கப்புறமா அந்த பாரை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சில கலர்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எந்த கலர் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே இருக்க லேயரை செலக்ட் பண்ணி மார்க்கிவ் டூல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எம் ஷார்ட்கட்டு அதை எடுத்த பிறகு சட்டையோட க்ரீன் கலரும் அந்த டிஷர்ட்டோட ஒயிட் கலரும் பாதி பாதி வரங்க மாதிரி ஒரு செவ்வகம் நீளமாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா அது ஒரு காப்பி ஆயிரும். அந்த செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் தனி காப்பி ஆயிரும். அதே மாதிரி மறுபடியும் கீழே அந்த பேண்ட்டும் ஷூவும் பாதி பாதி வர மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு கண்ட்ரோல் ஜே கொடுத்து காப்பி கொடுத்துக்கோங்க. அடுத்து கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் ஓப்பன் பண்ணி நான் பண்ணுற மாதிரியே அப்ளை பண்ணுங்கள். ரெண்டு கார்னரையும் பெருசாக கிழித்து விட்டுக்கோங்க. அதே போல் மேலே ஃபஸ்ட்டு ஒரு காப்பி போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லேயரையும் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் ஓப்பன் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி பண்ணுங்கள். ரெண்டு சைடும் இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே இருக்க லேயரை மறுபடியும் செலக்ட் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே பார்க்க எழுங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸாக கிடைக்கும். அப்போ தான் ஒரு சர்க்கிள் வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அடுத்து டிக் பண்ணிட்டு கீழே இருக்க லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பெருசாக ஆல்ட்டை பிடிச்சிட்டு பெருசாக்குனீங்கன்னா கொஞ்சம் அதுலேருந்து பாதி அளவு வர மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ரெண்டு லேயரையும் அப்படியே ஒரே பாக்ஸ் மாதிரி இணைங்க.
வச்சதுக்கப்புறமா ரெண்டு லேயரையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கு கண்ட்ரோல் கிளிக் பண்ணி மெர்ஜ் லேயர்ஸ் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும், அதில் மெர்ஜ் லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா மெர்ஜஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை டாப்பில் தூக்கி வச்சுக்கோங்க, மேலே தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபில்டரில் போய் டிசார்ட் அந்த ஃபில்டரில் போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு அது ஒரு நல்ல சர்க்கிள் வரைஞ்சி கொடுத்துருக்கோம், பார்த்தாலே தெரியும். லைட்டாக ஒரு சின்ன லோடிங் ஆகும், அதுக்கப்புறம் அது அப்படி சர்க்கிளாக மாறிடும். இப்போ கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி, இது கொஞ்சம் நீள்வட்ட தோற்றத்தில் இருக்கும் அதனால் ரவுண்ட் ஷேப் வர மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த லேயரை கீழோடி எடுத்து போட்டுக்கோங்க, அப்போ தான் பேக் சைடில் ரவுண்ட் ஷேப் இருக்க மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இடத்துல ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எரேஸ் டூல் ஷார்ட்கட்டு இ எரேஸ் டூல் எடுத்து தேவையில்லாத பகுதிகளை நல்ல திக்கான ப்ரெஷ் எடுத்து அழிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் டி ஷார்ட்கட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காலோட எல்லாம் கரெக்டாக அந்த சர்க்கிளோட செட் ஆகுத மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த டாப் லேயர் விஜய் லேயர் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் உள்ளே போய்க்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்களா வந்துடும், அதில் ட்ராப் ஷேடோவை டிக் பண்ணி ட்ராப் ஷேடோ வரைஞ்சிங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க லேயர் படத்தை கொடுத்தீங்கன்னாலும் நியூ லேயர் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறமா ப்ரஷ் டூல் பி ஷார்ட்கட்டு அதை எடுத்து லைட்டாக ப்ரஷ்ஷை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்மூத் ப்ரஷ் எடுத்து லைட்டாக ஒரு டாட் வைங்க, சின்ன சர்க்கிள் மாதிரி ஆகிருக்கும். அதை அப்படியே இன்னொரு காப்பி எடுத்துக்கோங்க, ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஜே. அதுக்கப்புறமா ரெண்டு லேயர்ஸையும் மெர்ஜ் பண்ணணும், அதுக்கு மெர்ஜ் லேயர்ஸ் ரெண்டு லேயர் கிளிக் பண்ணிட்டு மெர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் செலக்ட் பண்ணி லைட்டாக அதை ஷேடோ மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு ஷேடோ லுக் கிடைக்கும். அதை அப்படி காலை கீழடி வச்சு அந்த இடத்துல நிற்கிற மாதிரியே செட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப திக்காக இருக்கிறனால பார்க்க கொஞ்சம் ஷேடோ மாதிரி தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் லைட்டாக ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிட்டீங்கனாலும் பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியும், அது பார்க்குறதுக்கு அப்படி ஒரிஜினல் ஷேடோ மாதிரியே தெரியும். லைட்டாக ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. ரைட், 74% 61 அதுனா கூட நல்லாயிருக்கு, இதே வச்சுக்கோங்க. அடுத்து சர்க்கிள் லேயரையும் மெயின் லேயரையும் கிளிக் பண்ணிட்டு அந்த ஷேடோ கரெக்டாக வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, அவ்வளோதான். இனிமேல் ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் விசிபிள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சர்க்கிள் எஃபெக்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ.